ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் கிரேவி பண்ணலாம். சப்பாத்தி பன்னீர் கிரேவி பண்ணலாம் ரெடி பண்ணியிருக்கேன். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டேன். இப்பவுமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. வெங்காயத்தில் கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் சக்கப்பு மிளகாவும் வச்சு அரைச்சிருக்கேன். அதனால் அதை கிழிச்சு கலர் நானே சமைச்சிக்கிட்டு நானே இப்படி எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். சீனுக்கு பக்கத்தில் கேரட் வெந்துட்டுருக்கு, அதனால் அது விசில் சத்தம் அடிக்குது. பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி எடுத்துட சேர்க்கலாம். தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூளெல்லாம் இல்லை, சாம்பார் பொடி தான் நாங்கள் எப்படியும் அரைப்போம். அதுதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அதையே தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்து எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்ச வரைக்கும் மூடி வச்சிடலாம். இதுக்கு நடுத்தர இங்கே சப்பாத்தி போட போகிறேன்.
கிரேவி நல்லா கொதிச்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சீனோட கேரட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபுல் காக்க ட்ரை பண்ணுறேன், வந்தால் வீடியோ எடுக்கிறேன், வீடியோவில் போடுறேன். பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது. உங்கள் சீனு பாருங்கள், இப்படி தான் கால் மாட்டெலாம் மிதியடியோட மிதியடியாக படுத்துக்குவான். இவனை தாண்டி தாண்டி தான் நம்ம வேலை செய்யணும். எப்படி படுத்து கிடக்கிறார் பாருங்கள், ஜம்பமா. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மிளகாத்தூளோட பச்சை வாட போகிற வரைக்கும். இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வருது. இந்த டைம் தண்ணீரை போட்டுருவோம். இந்த பன்னீரில் உப்பு உரப்பெலாம் ஏறணும் இல்லையா. எண்ணெயில் பொரிச்சும் போடலாம், அப்படியேயும் போடலாம். நான் அப்படியே போட்டேன், ஏன்னா என் பையனுக்கு அப்படியே போட்டால் தான் பிடிக்கும், அதனால் அப்படியே பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கொதிக்கணும், மூடி வச்சிடலாம். சுச்சோ சப்பாத்தி போகுது. பாருங்கள் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தியும் போட்டாச்சு. இப்போ இதில் ஃபினிஷிங் டச், கருவேப்பிலை கொத்தமல்லி பூஜினா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. என்னோட பன்னீர் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.